ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் அவங்க எம் கோவிந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். அன்னைக்கு அடி எப்படி செட்டிங்ஸுங்கிறத அன்னைக்கு நான் உங்க போன வீடியோவில் போட்டேன். இப்போ அதே அடி சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உருளை போல்ட் அப்படின்னா நம்ம குமரவளைய இன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் பார்த்தீங்கன்னா உருளை போல்ட்னு சொல்லுவோம். அந்த உருளை போல்ட்டுக்கு பேர் சேலம் சைடு பார்த்தீங்கன்னா கோழி போல்ட்னு சொல்லுவாங்க. அந்த கோழி போல்ட்டு மதுரை பக்கம் ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா பவுளு போல்ட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கட் பண்ணி இதுதான் வந்து அந்த உருளை போல்ட்டுன்னு சொல்கிறது. இது நம்ம ஏரியாவில் உருளை போல்ட்டுப்பாங்க. சேலம் சைடு பார்த்தீங்கன்னா கோழி போல்ட்டுப்பாங்க. இதே மதுரை சைடு ராஜபாளையம் பக்கம் பார்த்தீங்கன்னா பவுளு போல்ட்டுப்பாங்க. இது எதுக்கு வருதுன்னு சொன்னீங்கன்னா இங்கே வாங்க பார்க்கலாம். இதை போடும் போது இந்த உருளை வந்து மேலே தூக்கி வைக்கணும், கீழே இறங்கிடக்கூடாது. பாருங்க மேலே தூங்கிருக்கு, இப்படி மேலே தூக்கி தான் இருக்கணும், கீழே இறங்கிடக்கூடாது. இந்த தரில் பாருங்க நான் சொல்கிற டைம் இருக்கும். இங்கே பாருங்க இது இப்படி இறங்கியிருக்கு, இங்கே பார்த்தீங்களா இது இறங்கியிருக்கு. இப்படி இருக்கக்கூடாது, இது வந்து மேலே தூக்கி இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுறோம், தறி நாம் ஓட்டும் போது தறி ஊற்றி நிறுத்தும் போது என்ன பண்ணுவோம், நாடா சலாரணம் போகும். ஆனால் தறி ஓடும் போது நாடா மொல்ல போகிற மாதிரி இருக்கு, தறி இழுத்து இழுத்து ஓடும். அது மேலே தூக்கி வச்சு அடி இந்த லெவலில் வைக்கணும். நீங்கள் வச்சிங்கன்னா நான் போன வீடியோவே போட்டேன், நம்ம பாருங்க போன வீடியோவில் போட்டேன் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு அடி. இது அதை உருளையை தூக்கி வச்சு இதான் உங்களுக்கு நான் போட்ட வீடியோவில் இருக்கோம். இதை உருளையை தூக்கி வச்சோம்னா அடி பூராமே மாறும். அப்போ மாற்றினா இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா தறி இழுத்து இழுத்து ஓடும். இதே நீங்கள் உருளை மேலே தூக்கி வச்சு அடி காட்டோம்னா தறி பச்சை தண்ணியாக ஓடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் யாரையும் கூப்பிடுங்கிறது இல்லை. 15 நாள் 20 நாள் ஆனாலும் தறி கிடைக்க பண்ணாது. நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சு வாரம் ஒரு தாட்டி ஆயில் விட்டு நீங்கள் தறி ஓட்டிங்கன்னா எந்த மேசையுமே தேவையில்லை. நம்ம போட்ட முதலுக்கு நாமளே மேசையாக பார்க்கலாம். நம்ம தொழிலுக்கு மிஷினரிக்கு இது எப்படி வேலை செஞ்சால் தெரியுங்கிறது இதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். ஒரு தாட்டி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு ஆளை தொலைட்டு போகிறதுக்கு ஒரு நேரமாகும். வீட்டில் இருக்கீங்களே சொல்லுவாங்க எப்பாவது போடிக்கு இவ்வளோ ஆக போயிருப்பாங்க, ஏன் நம்ம வளருமா நாம நம்ம வேலையை செஞ்சுக்கலாம்ல. நாம செய்யறோம் அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார், நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டார் இந்த உருளை போய் போய் இப்படி உள்ள மாட்டுதுன்னு. வாங்க காட்டுறேன், இது பாருங்க இப்படி இருக்கூடாது, உருளை போய் உள்ள மாட்டோம். இதை காட்டு பார்த்தீங்களா, இந்த உருளை இப்படி இருக்கக்கூடாது, உள்ளே போய் மாட்டுது. அதுக்கு என்ன பண்ணோம், இந்த காற்று பண்ண இந்த காற்றை கழட்டிட்டு இந்த ஜட்டியை உள்ளே அடிச்சு விடணும். ஒன்று ஒரு அரைஞ்சி உள்ளே அடிச்சிங்கன்னா அது உள்ளே இறங்காது. அரைஞ்சி உள்ளே அடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு மா கரெக்டாக ஓடும். அதுக்கு வந்து ஒரு நண்பர் சுற்றி கழட்டுறது அப்படின்னா அதை எப்படி கழட்டுறது அப்படின்னா சுற்றி அடிச்சுதானே கண்ணா அடித்தா உடஞ்சி போயிடுமா அப்படின்னா உடஞ்சிட்டு போதுங்க. இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து அவங்கள தட்டி உடைச்சாலும் நீங்கள் அவனுக்கு 500 காசு கொடுக்குறதா போறீங்க வேலை செய்யும் போது. அதை நீங்களே உடஞ்சி போச்சு அப்படின்னா இப்படி சட்டனா உடைப்பா இப்படி தான் போடணுமாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்களே எப்படி கழட்டணும் அப்படிங்கிறது அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல அப்படின்னா இந்த புஷை கழட்டலாம், கீழே கழட்டு கேமரா புஷ். இந்த கேமரா புஷை கழட்டிட்டு இந்த ஆண்டை பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும் காற்று காடி, அந்த காற்று காடியில் பிக்கர் கம்பி வச்சு அடிச்சிங்கன்னா காற்று பண்ண ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அந்த காற்று பாருங்களா பிக்கர் கம்பி வச்சு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் வந்து கவுண்டு காலர் உள்ள தள்ளி மட்டி அடிச்சு விட்டு தட்டிக்கும் உருளைக்கும் செட்டிங்ஸ் கரெக்டாக அணைக்கும் உங்களோட சொன்னேன். அதை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா தறி அப்படியே பச்சை தனியாட ஓடும், தறி ரிப்பேரே ஆகாது. நம்ம உடம்பு மாதிரி தான், நாம் எப்படி ஏதாவது வகுதி ஆகாதுன்றோம்னா எப்படி அது மாதிரி தான் அது தறியும். நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி ஓட்டும் போது உங்களுக்கு தறி நல்லா ஓடும், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. மேக்ஸிமம் இதுதான் அடி 99% 4 கேமரா புஷு 2 சாப் கீழே ஒரு சாப்பிட்டு மேலே ஒரு சாப்பிட்டு 4 கேமரா புஷ் வச்சு நம்ம செட் பண்ணிடுறோம். தறியாதனால எந்த ரிப்பேருமே வர்றது, எதில் ரிப்பேர் ஆகுது இந்த சின்ன சின்ன வேலையில். அதை நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த டைமிங்கை பார்த்து செய்யாமல் மற்ற வேலையை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரிப்பேரும் ஆகிடும். அதை நீங்களும் பார்த்து செஞ்சிக்கலாம். நம்ம நம்ம வீட்டில் 2 ஆள் 3 ஆள் இருக்காங்களா, வெளியே அனுப்ப தேவையில்லை, நம்ம வீட்டிலே